ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ சிம்பிளாக டேஸ்டியாக முட்டைக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, மிளகு எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் ஒரு ஒன்ஸ் ஹீட் ஆன பிறகு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இப்படி வதக்கிட்டு வாங்க. சால்ட் தேவையான அளவு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு, இல்லைனா ஆடி பிடிச்சிரும். நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி வெங்காயம். இப்போ நான் 5 டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி எடுத்துருக்கேன் வீட்டிலேயே அரைச்சி. குழம்பு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பிறகு தேவையான அளவு தண்ணி, நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கணும். திரும்பியும் கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. லாஸ்ட்டாக 1 டேபிள்ஸ்பூன் மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நான், அதையும் சேர்த்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சிம்பிளாக முட்டைக்குழம்பு ரெடி ஆக போகுது. ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிடலாம். இந்த மாதிரி முட்டைக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும், பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம். குழம்பு ரெடி. See you in the next video. Thanks for watching. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.